இன்ஜினியரிங்னா 42 பேப்பர் இருக்கு, டிகிரினா ஒரு 20 பேப்பர் இருக்கு. அதை நான் எப்படியாவது பாஸ் பண்ணி கிளியர் பண்ணிட்டு நான் வெளில வந்துடணும்டா. இது மட்டும்தான் டார்கெட். பெற்றோர்களும் அதுதான், மனப்பாடம் பண்ணி நல்லா படிச்சு இந்த மார்க்கை வாங்கிடு. நான் இத்தனை லட்சம் ரூபா கட்டி உனக்கு சீட் வாங்கி கொடுத்துறேன் இந்த ஸ்கூல்ல. நம்ம போயிட்டு முந்தி அடிச்சுட்டு போய் அந்த சீட்டை வாங்கி பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வச்சோம். எப்படியா படிக்க வச்சாலும் நம்ம பிள்ளையோட வாழ்க்கை மாறும். எப்படி மாறும்? நீங்க நம்ம கையில வச்சிருக்க போன்ல இருந்து, நம்ம யூஸ் பண்ற கேமரால இருந்து, நம்மள சுத்தி நடக்கிற எல்லா டெக்னாலஜியும் வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிக்கிறான். கேட்டா இன்ஜினியரிங் படிச்சவன் ஆல் ஆஃப் எல்லாமே டிகிரி ஹோல்டர். என்ன படிச்சவனுக்கே இந்த நிலைமைனா படிக்காதவனோட நிலைமை எப்படி? அப்ப எதிர்வரும் காலங்களோட மக்களோட நிலைமை எப்படி போகும்? என்னால கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இந்த நம்ம யூஸ் பண்ற ஏசி ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் யாரு கண்டுபிடிச்சான்? நம்மள ஒருத்தனா கண்டுபிடிச்சான் இல்ல இந்த கல்வி முறையில படிச்சவன கண்டுபிடிச்சான்? இல்லையே. எவனோ ஒரு வெளிநாட்டுக்காரன் ஒரு பிராண்டை உருவாக்கி இங்க வித்துக்கிட்டு இருக்கான். நம்ம நாட்டுக்காரன் அவனுக்கு போய் அடிமை வேலை செஞ்சான். அவ்வளவுதான் நடந்துச்சு. ஹாய் கைஸ், நான் உங்கள் எம்எஸ் சரத்லி. உங்கள்கிட்ட ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ணுன்னு நான் நினச்சேன். நம்ம நாட்டில் வாழ்கிற மக்களோட வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கா, இல்லை நம்ம நாட்டில் வாழ்கிற மக்களோட பொருளாதாரம் உயர்ந்திருக்கா, இல்லை அவங்களுக்கான அடிப்படை வசதிகள் எல்லாமே கிடைச்சிருக்கா? இதெல்லாம் கிடைக்காததுக்கு காரணம் என்ன? காரணங்கள் 1000 சொல்லலாம். ஆனால் வந்து இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லலாம்னா கல்வி தான். ஏன்னா வந்து கல்வி தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கான ஒரு ஆணி வேறே. அந்த ஆணி வேறே தப்பாக இருந்துச்சுன்னா அவனோட வாழ்க்கையோட தலையெழுத்தே மாறிடும். இப்போது ஒரு 3 வயசுலேருந்து அவன் 21 வயசு 22 வயசு வரையும் அவன் செலவிடுறது வந்து கல்விக்காக மட்டும்தான். ஏன் அந்த கல்விக்காக அவன் செலவிடுறான்னா, அந்த கல்வி நம்மளோட வாழ்க்கையை மாத்திராதா? ஏன்னா எல்லாருமே சொல்லி வச்சிருக்காங்க, படிச்சாதான் உன் வாழ்க்கை முன்னேறும், படிச்சா உன் வாழ்க்கையை மாத்திடலாம், உங்க அப்பாவோட கஷ்டத்தை குறைச்சிடலாம், உங்க அம்மாவோட கஷ்டத்தை குறைச்சிடலாம், உன் தங்கச்சியை நல்ல இடத்துல கொடுத்துட்றான், உன் வாழ்க்கையை மாத்திடலான்னு சொல்லிட்டு அவனும் இப்போ தன்னோட பல லட்சம் ரூபா பணங்களை கட்டி அவன் படிச்சு முடிச்சுட்டு அவன் வெளியில வர்றான். ஆனா வெளியில வர்றவனுக்கு இங்க அவனுக்கான வேக்கன்சி இருக்கா? படிச்ச படிப்புக்கான வேலை இருக்கா? நீங்க இன்ஜினியரிங் முடிச்சவனால இந்த இதே நம்ம நாட்டில் வெறும் 10,000 ரூபா சம்பளத்துக்கு வேலை செய்ய முடியும். ஒரு டிகிரி முடிச்சவனால ஒரு 7,000 ரூபா 6,000 ரூபா சம்பளத்துக்கு போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவன் 13 வருஷம் 14 வருஷம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்ச படிப்பு அவனுக்கு உதவலையே, அவன் வாழ்க்கையை மாத்தலையே. அப்போ கல்வியில எவ்வளவு பிரச்சனை இருக்கு? இந்த கல்வியில ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறதுனால தானே இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அரசாங்கம் நடத்துற பள்ளி, அரசாங்கம் கொடுக்கிற சிலபஸ், இதெல்லாம் முடிச்சுட்டு வர ஒரு இளைஞன் அவனுக்கான ஒரு பிராக்டிக்கல், இப்போ ஒரு இன்ஜினியரிங் முடிச்சவனால போயிட்டு ஒரு பைக்கை ரிப்பேர் பண்ணுன்னு சொன்னா பண்ண முடியல. ஒரு எம்ஏ முடிச்சவனால போயிட்டு ஒரு பிசினஸை பார்த்து அதை மேலே கொண்டுட்டுவான்னு சொன்னா முடியல. கேட்டா நான் போயிட்டு ஃபீல்டு உள்ள போயிட்டு தான் கத்துக்க முடியும்னு சொல்றான். அப்ப ஃபீல்டு உள்ள போய் தான் ஒரு விஷயத்த கத்துக்கணும்னா அடிப்படையிலே அந்த ஃபீல்டை கொடுத்துருக்கலாமே. அப்பயில எப்படியாவது என் புள்ள உயரத்துக்கு வந்துருவான், என்னை தூக்கி தலை நிமிர வச்சிருவான்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் நம்பி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. ஆனா எந்த மாற்றமும் நடக்கலையே. அவனுக்கு தேவையான அடிப்படை விஷயமே கிடைக்கலையே. ஆனா சில பேர் சொல்லுவாங்க, இதே கல்வி முறையில படிச்சுதானே சுந்தர் பிச்சை மாதிரி பல மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் போயிருக்காங்க, நிறைய ஐடி பீப்புள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து 1% எடுத்துக்கிட்டு 100 பேர் ரன்னிங் ஓடுறாங்க, அதில் ஒருத்தங்க மட்டும் ஜெயிச்சுருவாங்க, பாக்கி 99 பேர் தோற்று போயிடுவாங்கன்னு சொல்கிறது எப்படி? ஏன்னா அனைவரும் அதுக்கான டைமை செலவிடுறோம், அதில் டேலண்டாக உள்ளவன் மட்டும் ஜெயிப்பான், ஆவரேஜானவன் ஜெயிக்க மாட்டான்றது எப்படி ஏற்றுக்க முடியும்? எப்படி நாடு வளர்ச்சி பாதிக்க போகும்? எல்லாரும் உழைக்கணும், எல்லாரும் எதை புதுசு புதுசாக கண்டுபிடிக்கணும், அது மூலியமாக பொருளாதாரம் வளரணும், அது மூலியமாக தானும் வளரணும், அரசாங்கமும் வளரணும், அதுதானே வளர்ச்சி. ஏதோ ஒரு வெளிநாடு கம்பெனி வந்து இங்கே வேலை கொடுக்குது, அந்த வேலையை கற்றுக்கிட்டு நான் காலத்துக்கும் அவனுக்கு அடிமையாகவே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒரு இன்ஜினியரிங் முடித்தவன் போயிட்டு ஏன்டா இந்த வண்டி பெட்ரோலில் ஓடுதுன்னு யோசிக்கிற அளவுக்கு நம்ம கல்வி முறை கற்றுக் கொடுக்கல. நான் படிக்கிற படிப்பு ஏன்டா இந்த பொருள் இப்படி இருக்குது, ஏன் நான் இதை மாற்றக்கூடாதுன்னு நம்ம யோசிக்கல, அந்த கல்வி முறை சொல்லல. நம்ம கல்வி முறை என்ன சொல்லி கொடுக்குது? மனப்பாடம் பண்ண சொல்லுது. பெற்றோர்களும் அதுதான், மனப்பாடம் பண்ணி நல்லா படிச்சு இந்த மார்க்கை வாங்கிடு, நான் இத்தனை லட்சம் ரூபா கட்டி உனக்கு சீட் வாங்கி கொடுத்துறேன் இந்த ஸ்கூல்ல. நம்ம போயிட்டு முந்தி அடிச்சுட்டு போய் அந்த சீட்டை வாங்கி பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வச்சோம். எப்படியா படிக்க வச்சா நம்ம பிள்ளையோட வாழ்க்கை மாறுது? எப்படி மாறும்? மனப்பாடம் பண்ணி ஒரு மனுஷன் எப்படி அறிவு வளரும்ன்றது எந்த விதத்துல நியாயமாகும்? அறிவுன்றது என்ன, மனப்பாட சக்தின்றது வந்து ஒரு சாதாரண மனுஷனுக்கு 120% மக்களுக்கு தான் காமனா இருக்கும். அதுதான் அறிவுன்றது. எப்படி ஏத்துக்க முடியும்? நீ பணப்பாடம் பண்ணி எனக்கு கரெக்டாக எழுதி 400 மார்க் 450 மார்க் வாங்கிட்டா அவன் பெரிய இன்டெலிஜென்ட்னு எப்படி சொல்ல முடியும்? அவன் இன்டெலிஜென்ட்டாக இருந்தவன் இன்னைக்கு எங்கெங்கேயோ போயிட்டு கொத்தனையுமே வேலை செஞ்சுட்டு இருக்கான், ஏதோ ஒரு கம்பெனிக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவன் புதுசாக எதையுமே கண்டுபிடிக்கல. நல்லா படித்தவனோட வாழ்க்கையை சொல்கிறோம்,
நல்லா படித்தவனோட வாழ்க்கை படிக்காதவனோட வாழ்க்கை போனாலும் படித்தவனோட வாழ்க்கையை எதையுமே கண்டுபிடிக்கல. நம்ம நாட்டுக்காக கண்டுபிடிச்ச விஷயங்கள் எத்தனை. நீங்கள் நம்ம கையில் வச்சுருக்க ஃபோன்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுற கேமராலேருந்து சுற்றி நடக்கிற எல்லா டெக்னாலஜியும் வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிக்கலாம். நம்ம நாடு, நம்ம நாட்டில் யாருமே கண்டுபிடிக்கலையே. நம்ம நாடு ஏன் இதை சொல்லித்தரல? நம்மளாம் அறிவு கம்மியாகிட்டோமா? நம்ம யூஸ் பண்ணுற குண்டூஸ்லேருந்து நம்ம கையில் வச்சுருக்கோம் மொபைல்லேருந்து அவன் சைனாக்காரன் கண்டுபிடிக்கலாம். அவனோட நம்மளை விட அவன் அறிவு ஜாஸ்தியா? அடிப்படை விஷயம் நம்மள்கிட்ட இல்லை. அடிப்படை விஷயத்தை அவன் கற்றுக் கொடுத்துருந்தா, அவன் 13 வருஷம் ஒரு கல்விக்காக செலவிடுறான், 17 வருஷம் கல்விக்காக செலவிடுறான்னா அந்த கல்வியில் அவன் நாட்டோட பொருளாதாரம்னா என்ன, அந்த நாடு எப்படி வளர்ச்சி அடையணும், அப்போ நீ வந்து என்ன கற்றுக்கணும், இந்த தொழில் முறையை கற்றுக்கோ. நான் 17 வருஷம் நான் இந்த படிப்பை படித்து முடிச்சுட்டு வந்துட்டான், எனக்கு ஒரு தொழில் தெரியணும், அந்த தொழிலை கற்றுக் கொடுக்கறதான கல்வி. படிக்கிற படிப்புன்றது வந்து நீ மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்குறதுக்காக மட்டும்தான். இந்த கல்வி வந்து உனக்கு எந்த வித இதையும் சொல்லிக் கொடுக்காது. நீ ஃபீல்டில் போய் தான் நீ கற்றுக்கலாம்னா படித்து முடிச்சுட்டு வர இளைஞர்கள் என்ன பண்ணுறான், ஏதோ ஒரு சாப்பாட்டு கம்பெனியில் போயிட்டு சோறு டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கான். கேட்டால் இன்ஜினியரிங் படித்தவன் ஹால் ஆஃப் எல்லாமே டிகிரி ஹோல்டர். என்ன படித்தவனுக்கே இந்த நிலமனா படிக்காதவனோட நிலைமை எப்படி? அப்போ நம்ம கல்வியில் எவ்வள
ஒரு அடிப்படை விஷயத்தை உருவாக்குற கல்வியா இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு ஒரு தொழில கற்றுக் கொடுக்குற கல்வியா இருக்கணும். அதுதானே கல்வி. அதன் மூலமா தானே தொழில கத்துக்கிட்டாதானே அவன் தொழில வச்சு அவன் பணம் சம்பாதிப்பான். அதை வர அதை வச்சு நம்ம நாட்டுக்கு வருமானம் வரும். அதை வச்சு தானே நம்ம நாடு வளர்ச்சி அடையும். புது புது கண்டுபிடிப்புகள் இல்லாம நம்ம நாடு வளர்ச்சி அடையும் எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. புது புது கண்டுபிடிப்புகள் தான் வேணும். இன்னைக்கு நம்ம கையில செல்போன் வச்சுட்டு இருக்கோம், நாளைக்கு என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறது தானே முக்கியம். எனக்கு தெரிஞ்ச இன்ஜினியர் 100 பேர் இருக்கான், எனக்கு தெரிஞ்ச இருக்கிறவன் 100 பேர் டிகிரி ஹோல்டர் இருக்கான். அவன் யாருமே எதையுமே கண்டுபிடிக்கலையே. அவங்க யாருமே எதையுமே கண்டுபிடிக்கலையே. ஏன் எவ்வளவுமே யோசிக்க கூட இல்லை. ஏ இன்ஜினியர்னா 42 பேப்பர் இருக்கு, டிகிரினா ஒரு 20 பேப்பர் இருக்கு, அதை நான் எப்படியாவது பாஸ் பண்ணிட்டு கிளியர் பண்ணிட்டு நான் வெளில வந்துடும்டா. இது மட்டும்தான் டார்கெட்னா அப்ப யாரா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது? நாட்டோட முதுகெலும்பு இளைஞர்கள் தான். நாட்டோட முதுகெலும்பு இளைஞர்கள் தான் நம்ம நாட்டை தூக்கி நிறுத்த போறதா. அதே இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்களுக்கே நம்பிக்கை கிடையாது. என்னால கண்டுபிடிக்க முடியாது. நம்ம யூஸ் பண்ற ஏசி ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் யாரு கண்டுபிடிச்சான்? நம்மள ஒருத்தனா கண்டுபிடிச்சான் இல்ல இந்த கல்வி முறையில படிச்சவன கண்டுபிடிச்சான் இல்லையே. எவனோ ஒரு வெளிநாட்டுக்காரன் ஒரு பிராண்டை உருவாக்கி இங்க வித்துக்கிட்டு இருக்கான். நம்ம நாட்டுக்காரன் அவனுக்கு போய் அடிமையா வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவ்வளவுதான் நடந்துட்டு இருக்கு. வேற நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த கல்வி முறை என்னைக்கு ஒன்று நம்ம நாடு வளர்ச்சி அடையிறதுக்கு முக்கிய காரணம் என்னைக்குமே சரி கல்வியாக தான் இருக்கும். கல்வியில் மாற்றம் வரணும். அடிப்படையில் இருந்து கல்வியை மாற்றத்தை கொண்டு வரணும். 3 வயசுலேருந்து 21 வயசு வரை அந்த மனுஷன் கல்விக்காக செலவிடுறான். அந்த நேரத்தில் அவன் போய் பார்ட் டைம் ஏதோ வேலை பார்க்க போகிறதில்லை, இல்லை போயிட்டு குடும்பத்தோட கஷ்டப்பட்ட தனக்காக சம்பந்தப்பட்டு எல்லாமே அவன் நேரம் செலவிடுறது எல்லாமே கல்விக்காக மட்டுமே. அந்த கல்வி தானே அவனோட வாழ்வாதாரத்தை மாற்றம். பிராக்டிக்கல் கல்வி முறை என்னைக்கு வருதோ அன்னைக்கு தானே அவன் தொழிலை கத்துப்பான். ஏன் இந்த பொருள் இப்படி இருக்குன்னு யோசிப்பான், ஏன் அந்த பொருள் அப்படி இருக்குன்னு யோசிப்பான். அந்த யோசனை தானே ஒரு நாட்டோட வளர்ச்சியா இருக்கும். இன்னைக்கு நமக்கு இதுக்கு இது தேவை, நாளைக்கு நம்மளுக்கு அது தேவைன்னு யோசிக்கிற மனிதர்கள் இல்லையே. ஏன் என்னை சுத்தி யாருமே இல்லையே. எனக்கு ஒரு 1000 பேர் இருக்கான், 1000 பேர்ல யாருமே இல்லையே. அப்ப ஒவ்வொருத்தரும் சுத்தி 1000 பேர் இருக்கான், அவனை சுத்தி யாருமே ஒரு கண்டுபிடிப்பாளிய இல்லையே. அடிப்படையான விஷயங்களை கத்துக் கொடுக்கணும். அவன் ஒரு பைக்கை வச்சு அவனோட கல்வியை கத்துக்கணும். அந்த பைக்கை அவன் ரெடி பண்றதுக்கான தகுதியை உருவாக்கணும். ஒரு பைக்கை நானே உருவாக்குவேன் அப்படின்ற ஒருத்தனை உருவாக்கும். ஒரு கம்ப்யூட்டரை நானே உருவாக்குவேன் அப்படின்ற ஒரு தத்துவத்தோடு அவன் படிக்கணும். ஒரு ஏசியை நானே உருவாக்குவேன், இந்த செல்போன் ஏன் இப்படி இருக்கு, இந்த செல்போனை இதுக்கு மேலே நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படையிலேருந்து அவன் கற்றுக்கிட்டு வர வர அவன் 21 வயசுல வெளியே வரும்போது எல்லாத்தையுமே யோசிக்கும். கையில் இருக்கிற விஷயங்களை யோசிக்கணும். நம்ம நாட்டோட வளர்ச்சியை பற்றி யோசிக்கணும். ஆனால் இப்போ உள்ளவங்க அப்படி யோசிக்கல. யாருமே அந்த மாதிரி யோசிக்கல. எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு வேலைக்கு ஓடிடுவோம், நம்ம ஒரு கம்பெனி வச்சுருப்போம், நம்ம வேலைக்கு ஓடிடுவோம், நாளைய சாப்பாட்டுக்கு பிரச்சனை கிடையாது, வாடகை வீட்டில் இருக்கும்.
ஒரு இஎம்ஐ போட்டு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு காரை வாங்கிடும், ஒரு ஃப்ளாட்டை வாங்கிடும், திடீர்னு லைஃப் செட்டில் ஆகிடுச்சு. அப்படின்னு நாடு எப்படி வளர்ச்சாரு? ஒரு தனி மனுஷன் கொஞ்சம் டேலண்டட் உழைச்சிக்கிட்டான், டேலண்ட் இல்லாதான் காலத்துக்கும் இந்த மிடில் கிளாஸ் லைஃபு அடிப்படை வசதியே இல்லாமல் அவனோட வாழ்வாதாரம் மேலேயே போகாமல் செத்து முடியணும். லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வந்து பயந்து 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 வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இளைஞர்களை பயன்படுத்திக்கணும், இளைஞர்களுக்கு கல்வியை மாற்றத்தை கொடுக்கணும். இன்னைக்கு விதைக்க ஆரம்பித்தா இன்னும் 20 வருஷம் பெரிய ஆலமரமாக இருக்கும். அந்த ஆலமரம் ஒட்டுமொத்த இந்தியாவில் தூக்கி நிறுத்தப்படும்.